Hi friends, welcome to MktamilNews YouTube channel. இந்தியாவில் மிகவும் பணக்கார கடவுள் என்று அனைவராலும் கூறப்படும் கடவுள் திருப்பதியில் பள்ளி கொண்டிருக்கும் வெங்கடேச பெருமாள் ஆவார். அப்படிப்பட்ட திருப்பதி கோவில் பற்றி பலரும் அறிந்திராத 10 சுவாரஸ்யமான தகவலைத்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். நண்பர்களே, புரட்டாசி மாதம் என்றாலே அது பெருமாளுக்கு வந்த மாதம்தான். அந்த மாதத்தில் பெரும்பாலான மக்கள் பெருமாளை தரிசனம் செய்ய திருப்பதிக்கு செல்வார்கள். திருப்பதி என்றால் பெருமாள் மட்டும்தான் சிறப்பு என்பது கிடையாது, அதையும் தாண்டி பல சுவாரஸ்யமான விடயங்கள் அங்கு இருக்கின்றன. திருப்பதி எலுமலையன் பற்றிய 10 சுவாரஸ்யமான தகவலை இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். பெருமாளுக்கு சாத்தப்படும் பூ, அபிஷேக பால், நெய், மோர், தயிர், துளசி இலைகள் இவை எல்லாமே ஒரு கிராமத்திலிருந்து பிரத்யேகமாக கொண்டு வரப்படுகிறது. இந்த மொத்த கிராமமும் பெருமாளுக்காக வேலை செய்கிறது. இது திருப்பதியிலிருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. அங்கு இதுவரை யாருமே சென்றது கிடையாது. கோவில் அர்ச்சகர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள். பெருமாளின் திருவுருவத்தில் பதிக்கப்பட்டிருக்கும் மொழி உண்மையானது என்று சொல்லப்படுகிறது. அதாவது பெருமாள் பூமிக்கு வந்தபோது நிகழ்ந்த போர்க்களத்தில் அவருடைய மொழியின் சில பகுதியை இழந்துவிட்டார். இதை கவனித்த கந்தர்வ நாட்டு பேரரசி நீலாதேவி தன்னுடைய கூந்தலை அறுத்து பெருமாளின் சிலை முன் வைத்துவிட்டு அதை ஏற்றுக்கொள்ளுமாறு மன்றாடி வேண்டிக் கொண்டார். அதை ஏற்றுக்கொண்டு அவர் தலையில் சூடிக்கொண்டிருக்கிறார் பெருமாள். இதன் காரணமாகத்தான் பெருமாளை தரிசிக்கும் போது நாமும் முடிக்காணிக்கை செலுத்துகிறோம். பலருக்கும் திருப்பதி பெருமாள் சிலை சன்னதியின் நடுவே இருப்பதை போல் தோன்றலாம். ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தால் சிலை சன்னதியின் வலது கை மூலையில் அமைந்திருக்கிறது. பெருமாள் சிலையின் பின்புறம் இருக்கும் சுவற்றில் காதை வைத்து கேட்டால் கடல் அலை வருவதை போன்ற சத்தம் நமக்கு கேட்கும். எனவே அவர் பார்க்கடலில் இருப்பதை போன்ற அமைப்பு கண்ணுக்கு தெரியாமல் இங்கு இருப்பதாக நம்பப்படுகிறது. பெருமாள் வீட்டிற்கும் கருவறையில் எரியும் மண் விளக்குகள் ஒருபோதும் அணிந்தது கிடையாது. அது எப்போது ஏற்றப்பட்டது என்பது குறித்த பதிவு இல்லை என்றாலும் ஏற்றப்பட்ட நாள் முதல் இன்று வரை அது அணிந்தது கிடையாது. 19 நூற்றாண்டுக்கு முன் அங்கிருந்த மன்னன் குற்றம் செய்த தண்டனைக்காக 12 பேரை தூக்கிலிட்டு மரண தண்டனை விதித்தார். அதன் பின் அவர்கள் இறந்த உடலை திருப்பதி கோவிலின் சுவற்றில் கட்டியிருக்கிறார். இதை பொறுத்து கொள்ள முடியாமல் பெருமாள் நேரடியாக மன்னன் முன் தோன்றி தரிசனம் தந்திருக்கிறார். விக்கிரகத்தின் பின்புறம் எப்போதுமே ஒருவிதமான ஈரப்பதமும் தண்ணீர் ஊற்றியபடி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது குறித்து ஆய்வுகள் செய்தும் கூட இதற்கான சரியான காரணத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பெருமாளுக்கு சார்த்தப்பட்ட மலர்களை மறுநாள் காலை சுத்தம் செய்த பின் அவற்றை அர்ச்சகர்கள் கருப்பக்குடி அல்லது கருவறை கோரையில் போடுவது கிடையாது. மாறாக கோவிலின் பின்பக்கத்தில் இருக்கும் அருவியில் கொட்டுகிறார்கள். அப்படி கொட்டும் பூக்களை ஒருபோதும் அவர்கள் அங்கு பார்த்ததே கிடையாதாம். அவை அனைத்தும் கோவிலிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஏற்பேடு என்ற கிராமத்திற்கு சென்று தேங்கி நிற்கின்றன. பச்சை கற்பூரம் அல்லது எந்த வகை கற்பூரமாக இருந்தாலும் கூட பொதுவாக இவற்றை கல்லில் தேய்த்து கொண்டே வந்தால் நாளடைவில் அந்த கல்லில் விரிசல் உண்டாகும். இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆனால் திருப்பதி சிலையில் தினமும் பச்சை கற்பூரம் சாற்றப்படுகிறது. இன்று வரை இந்த சிலையில் விரிசலோ பிளவுகளோ ஏற்பட்டதே கிடையாது. இதற்கான அடையாளங்களும் அங்கு இல்லை என்கிறார்கள். திருப்பதி எழுமலையான் சிலையின் பின்புறம் எப்போதுமே ஈரம் கசிந்து கொண்டே இருக்குமாம். என்ன காரணத்துக்காக இப்படி இருக்கிறது என்பதை இன்று வரை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் கோவிலுக்குள் இருக்கும் பூசாரிகள் அந்த இடத்தினை ஈரப்பதமின்றி வைப்பதையே ஒரு வேலையாக வைத்திருக்கிறார்கள். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலே பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்களோட MKTamil News சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.